இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மதியீனத்தை அகற்றணும், பிரம்பை கையாடி கடிந்து கொள்ளும்போது பிள்ளைகள் ஞானத்தில் தேறுவார்கள் என்று பார்த்தோம். கீழ்ப்படுகிறதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விடக்கூடாது, பிள்ளைகளிடையே பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே. இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும்னே, நல்லதை சொல்லி நம்ம வளர்க்கணும். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்ம அவனை கரெக்டாக அந்த வழியில் நடத்தும்போது அவன் லாஸ்ட் வரைக்கும் அவன் விடாமல் அதை என்ன பண்ணுவானா, அந்த கரெக்டான அந்த வழியில் நடப்பான்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? ஏரோதியால், இந்த ஏரோது அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும்ல, மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல இருக்கும்ல. அப்போது இந்த யோவான் வந்து ஏரோது ஏரோதியால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அப்படிலாம் சொன்னதுனால ஏரோதியால் வந்து யோவான் மேலே கொஞ்சம் எப்படி இருப்பாங்க, கசப்பாகவே இருப்பாங்க. இப்போது கொஞ்ச நாள் அப்போ வந்து சிறையில் இருக்கார் யோவான், வந்து இப்போ ஜெயிலில் இருக்கார். ஏரோதுக்கு பிறந்தநாள் ஒரு அரசருக்கு பிறந்தநாள்ங்கும்போது எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. அதே மாதிரி எல்லா பிரபுக்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு விருப்பமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போது ஏரோதியாளுடைய பெண் குழந்தை வந்து அந்த சபை நடுவில் வந்து நடனம் ஆடுறாங்கன்னு. நடனம் ஆடினோடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷப்பட்டோடனே ஏரோது சொல்கிறாரு, எம்மா நீ என்ன கெட்டலும் நான் உனக்கு தாரேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நீ என்ன, உனக்கு என்ன ப்ரைஸ் வேணும், பரிசு வேணும், நீ என்ன கெட்டலும் தாரேன், தேசத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு குடுகுடுன்னு அது ஓடி வந்து அம்மாட்ட கேட்குதுன்னே. எல்லா பிள்ளைங்களும் அப்படிதானே, டக்குன்னு டிசிஷன் எடுக்க முடியாதுல, எனக்கு ஒரு சாக்லேட் தாங்கன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சுன்னே. ஆனால் டக்குன்னு அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டே வந்து கேட்குது, அம்மா நான் என்ன கேட்கணும், ஏன்னா தேசத்தில் பாதியே தாரேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கேட்கணும்னு சொல்லும்போது அந்த ஏரோதியால் அந்த 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 கசப்பின் நிமித்தமாக, யோவான் மேலே உள்ள கசப்பின் நிமித்தமாக அப்படி எவ்வளோ இதாக காயை நகர்த்துறாங்கன்னு பாருங்கள். யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அது யூஸே இல்லை, அந்த தலையை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அவனை எப்படியாவது யோவான கொல்லணும். அந்த இதில் தான் பிள்ளை மூலமாக காயை நகர்த்துறாங்க. நிறைய பெற்றோர் கூட நம்ம உறவினர்கள் யாரு கிடையாது ஒரு மனக்கசப்பு இருந்தால் நம்ம பிள்ளைங்களை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ட்ரிக்கு, அப்படி பண்ணக்கூடாது. என்ன, நம்ம பிள்ளைங்களை நல்ல வழியில் நடத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளுக்கு யாருக்கோ நம்ம ஏதோ ஒரு நம்ம உறவினர்களுக்கிடையே மனக்கசப்பு இருந்தாலும் கூட அதை பிள்ளைகளிடம் திணிக்கக்கூடாது. சரியா? பிள்ளைங்கக்கிட்ட அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் அவங்களை இப்படி பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கபட புத்தி அந்த இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது. நல்ல வழியிலேயே நம்ம என்ன பண்ணணும், நடத்தணும்னு. நல்ல வழியில் நடத்தின இன்னொரு ஆள் கூட இதில் இருக்கிறார். யார் அப்படின்னா, தாவீது. இப்போ அவருக்கு வந்து வயசாயிற்று, நல்லா வயசானோடனே சாலமோனை கூப்பிட்டு அழகாக சொல்லி கொடுப்பாருன்னு. ஏன்னா ஒரு அரசாங்கத்தையே சரி ஒரு நாட்டையே நம்ம அரசால் போகிறோம் அப்படின்னா சுற்றி நிறைய நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்போ அவங்கள பற்றி சொல்லி கொடுக்கணும், இவங்க இப்படி இவங்க அப்படி அப்படிலாம் சொல்லணும்ல. இந்த தாவீது அழகாக சொல்வார், இந்த யோவாப்பை பார்த்துக்கோ, இவனை வந்து படைத்தளபதி, நான் சின்ன இதாக அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு யோவாப்பு, அப்புறம் வந்து பர்சிலா, அப்புறம் சீமேயி, அப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லி கொடுக்குறாரு. இவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக நடந்துக்க, சிலர் வந்து கொஞ்சம் நயவஞ்சகமாக அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றிலாம் கரெக்டாக சொல்கிறாரு தாவீது. இவங்கக்கிட்ட நீ கேர்ஃபுல்லாக நடந்துக்கோ, இவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, இவங்களை அதனால் விட்டுறாத அப்படிலாம் ஒவ்வொன்றா அழகாக சொல்லி கொடுக்குறாருன்னு. இந்த யோனத்தான் வந்து யோனத்தானும் நானும் ஃப்ரெண்டு, அப்போ யோனத்தானோட பையனை நான் வந்து என் கூடவே நான் வச்சுருக்கிறேன், நீ அதெல்லாம் பார்த்துக்கோ, எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுக்குறாரு. அவரை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் பற்றி நல்ல விஷயங்களை அந்த சாலமோனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை இப்படி வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும், இவங்கக்கிட்ட எந்த ஹெல்ப் கேட்டாலும் அவங்க செய்வாங்க, அதனால் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
மெயினாக நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்னா, நம்ம ஆண்டவரை பற்றி தான் என்னது மெயினாக கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு எல்லாம் பரலோகத்துக்கு போகிற வழியே அவர் தான், சரியா? அப்போ இந்த ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த ஆதாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளிடம் தேவனை பற்றிலாம் சொல்லியிருப்பார். சொன்னதுனால தான் அந்த நான் நினைக்கிறேன் காயினும் ஆபேலும் அதனால தான் பலியிட போயிருக்காங்க. என்ன ஏன்னா அவங்களுக்கு எல்லாட்டி எப்படி தெரியும், ஆதாம் தன்னுடைய அப்பா சொன்னாதான் தெரியும், இப்படி வந்து நான் மண்ணிலிருந்து என்னைய உருவாக்குனாங்கடா, அழகான ஏதேன் தோட்டம், நாங்கள் தான் கொஞ்சம் ஒபே பண்ணலை அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை தினமும் தேடணும், அவருக்கு பலி செலுத்தணும், அதெல்லாம் இந்த ஆதாம் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன அதனால தான் இந்த காயினும் ஆபேலும் என்ன பண்ணாங்க, பலியிட சென்றார்கள். நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைங்க பறந்த உடனே அதிலிருந்தே தேவனுடைய புகழை பாடுவாங்களாம், அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லி சொல்லி பிள்ளைங்களை வளர்ப்பாங்களாம். அப்போ சின்ன குழந்தையிலிருந்தே அந்த பிள்ளை நம்மளுடைய தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்லமைகளையும் கேட்டு கேட்டு வளர்ந்து நல்ல பக்தி வைராக்கியமா இருப்பாங்களாம், சரியா? நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. நம்ம சினிமா பாட்டு பாடினா பிள்ளைங்க வாயிலிருந்து என்னதான் வரும், சினிமா பாட்டு தான் வரும். நம்ம நல்ல அழகா ஆண்டவரை வர்ஷிப் பண்ணி பாடும்போது பிள்ளைங்களும் அழகா பாடும், சரியா? என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, காலையில நான் எல்லாருடைய பேரையும் சொல்லி நம்ம பிரேயர் பண்ண முடியாது அப்படிதானே, அதனால எங்க வீட்டை சுற்றி இருக்கிற வீட்டில் உள்ளவங்க நேமை சொல்லி மட்டும் நான் பிரேயர் பண்ணுவேன். அப்போ நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாம என்னோட பையன் வந்து அவனும் எந்திரிச்சு என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நான் அதை ப்ரேயர் பண்ணி முடிக்கிற அந்த டைமில் என்னை தட்டி சொல்கிறான், நீங்கள் அந்த அக்கா நேமை மிஸ் பண்ணிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அப்போ பிள்ளைங்களும் என்ன பண்ணும், நம்மளோட நடத்தையை பார்த்து தான் பிள்ளைங்க அது பின்னாடியே என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், சரியா? நான் வந்து இந்த லாக்டவுன் டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கொஞ்சம் வீட்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் போர் ஆயிடுச்சு. என்ன அப்போ என்ன பார்க்க ஆரம்பிச்சேன்னா, இந்த குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ உண்டுல, அதை வந்து நெட்டில் ஒரு 1 மினிட் அல்லது ஒரு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கிளிப்ஸ் போடுவாங்கள்ல, அதை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ என் பக்கத்துல என் பையனும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் ஆனோடனே இனிமேல் நம்ம இப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பார்க்கக்கூடாது, இந்த நேரத்தை இதோடு நம்ம பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணும்போது என் பையன் என்கிட்ட வந்து, அம்மா நம்ம குக் வித் கோமாளி பார்க்கலை, அந்த ஷோ இப்போ பார்க்கணும் இல்லம்மா, அது பார்த்தனால ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம நடக்கிற வழியில் தான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நடந்துகிட்டே வருவாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை எந்த வழியில் நம்ம நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதே பரிசுத்தமான பாதையில் நம்மளும் நடத்தணும். நம்ம நல்லா குடிச்சிட்டு பிள்ளைங்களை தண்ணிலாம் அடிக்கக்கூடாதுடா, குடிக்கிறது மது குடிக்கிறது கெட்ட பழக்கம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு அது புரியாது, அப்பா மட்டும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ நம்மளும் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டே பிள்ளைங்களுக்கு சொன்னாதான் பிள்ளைங்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதன்படி பிள்ளைங்க நடப்பாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த 10 கட்டளைகளை சொல்லிக் கொடுங்க, பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நிறையா குட்டி குட்டி சங்கீதங்கள்லாம் இருக்குதுன்னு, அந்த பிள்ளைங்களுக்கு வாசிக்க தெரியலனா கூட நம்ம அதை ரீட் பண்ணி சொல்லும்போது பிள்ளைங்க அப்படி அது வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிப்பாங்க. அந்த பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்கள அப்படி பசுமரத்தாணி போல் அந்த பிள்ளைங்க மனசில் அப்படி பதிஞ்சிரும். நம்ம சிறு வயதுலேயே ஏற்றுறது தான், நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்களை பிள்ளைங்க மைண்டில் ஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்தணும். நம்ம தேசங்களுக்கு ஜெபிக்கிறத குறித்தும் பிள்ளைங்களுக்கு சொல்லணும், சரியா? இப்போ இந்த தேசத்தில் இப்படி நடக்குதுல்லாம், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். இந்த ரஷ்யாவுக்கும் அதுக்கும் இடையில இவ்வளோ போர் நடந்துச்சு, நம்ம அந்த உக்ரைனில் எவ்வளோ இராணுவ வீரர்கள் மறிச்சாங்க, அதை சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுத்து நம்ம அதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை நம்ம ப்ரேயர் பண்ண கூப்பிட்டு நம்ம ப்ரேயர் பண்ண வைக்கணும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நம்ம என்ன பண்ணணும், நடத்தணும். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் எங்கள் கரங்களில் தந்த அருமையான குழந்தை செல்வங்களுக்காக நன்றி ஏசப்பா. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தும் ஞானத்தை பெற்றோர்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வைக்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்கள் உமக்கு ஏற்ற வழியிலே உம்முடைய சித்தத்தின்படி பிள்ளைகளை வளர்த்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.